நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய். அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான். சரவணன், the most dangerous scientist. ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது செம ஜாலியா என்ஜாய் பண்ணி நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றம் மேல இல்லடா. அல்லடா ஆணு என்ன காரியம் தெரிஞ்சா வேற ஆளு சொல்கிறேன். அல்லடா இப்போதைக்கு ரசிகர் மத்தியில ஒரு எதிர்பார்ப்புனா இந்த லெஜெண்ட் மூவி எப்பதான் ஓடிடியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்தோடைய டிஜிட்டல் சேட்டலைட் இது ரெண்டுத்தையுமே நம்ம விஜய் டிவி தான் வாங்கியிருக்காங்க. சர்க்கார் அங்க வருஷங்களுக்கு சேஷம் ஆண்குட்டியை கண்டு ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போய் அங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இன்னும் தெளிச்சு பாரு. 80 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு அவர் கேட்டிருக்காப்ல. இந்த படத்தை போய் அவனா 80 கோடி கொடுத்து வாங்குவானா நீங்களே யோசிச்சு பாருங்க. நியாயம் வேண்டு. அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே போச்சு. அதுக்கடுத்து நம்ம தீபாவளிக்கு டெலிவிஷன்ல போட்டுடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட்லாம் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ஒரு புது அப்டேட் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நெட்டது கடைசியில எங்களுக்கு இந்த படமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்களா மேம். எந்தக்க பண்ணாலும் ஒரு மாதிரி மச்சார்த்த பரிபாடி தண்ணி நீ சூடா அவன் எடுத்து வரான் பரணப்பங்களே. சரி அங்கே எங்க அங்கே எங்கனே எங்கி எங்கனே என்ன ஒரு காரியம் 40 கூட ஒரு 10,000 கூட வேண்ட ஒரு 5,000 பட்டில ஒரு 1,000 சும்மா இதுடே இதுவரைக்குமோ இந்த படத்தை எவனுமே வாங்கல அப்படின்றாங்க. இதுக்கடுத்து எவன் வாங்குவான்னு தெரியல. அதே போடாம இல்லன்னு தள்ளி இறக்கும். காரியமாயிட்டா பண்ணது தமாசிக்கான. காரியமாயிட்டு தண்ணியா பண்ணது. ஆ என்ன கொள்ளாம், ஒருமாதிரி தமாஷ எனக்கு இஷ்டம்லட்டா பண்ணேக்கா. Many hours later. மிஞ்சி போனா 2-3 கோடி ரூபாய் கொடுத்து இந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்குறதே பெரிய விஷயம். ஆனா இவர் என்னடானா யானை வலை சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. எல்லாரும் எலி வலை கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு யானை வலை சொல்றாப்ல. வெயிட் பண்ணி பாப்போம். நீ யாரோட கழிக்கலோ ஒரு ராஜ வெம்பாலையா நீ நோச்சு விட்டுருக்கிறது. ஓத்தோ பிரபே, ஞானொரு மண்டனாணு எனக்கு சம்சயம் தோணுண்டோ? മുമ്പ് എനിക്ക് അങ്ങനെ സംശയമുണ്ടായി, ഇപ്പൊ ഉറപ്പായി.